ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரவுட்டர் இருக்கு. இது வந்து உங்களுக்கே தெரியும், பிஎஸ்என்எல்லோட ஸ்டாக் ரவுட்டர். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக தனியாக காசு கொடுத்து வாங்கின ரவுட்டரு. இப்போ ரெண்டுமே ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ அந்த பிஎஸ்என்எல் கொடுத்த ரவுட்டர் சொன்னால, அது வந்து அவங்க கொடுத்தது வந்து 2.4 GHz தான் சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்துட்டு 5 GHz ரவுட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுதான் அந்த ரவுட்டர், அந்த பிளாக் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, நாலு ஆண்டனா வச்சு, அதுதான் 5 GHz ரவுட்டர். இப்போ நம்ம பிஎஸ்என்எல் கொடுக்குற அந்த ஸ்டாக் 2.4 GHz ரவுட்டரோட வைஃபையோட ஸ்பீடு டெஸ்ட்டு, தென் அதோட பிங் எவ்வளோ இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம். அப்புறம் இதோட இப்போ புதுசாக வாங்கின அந்த ரவுட்டரோட 5 GHz ரவுட்டரோட ஸ்பீடு டெஸ்ட்டு, பிங்கு, அப்புறம் 2.4 GHz 5 GHz ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஸ்பீடு டெஸ்ட் நான் கம்பேரிசன் சொல்கிறேன். கம்பேரிசன் கூட இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இப்போ கேமர், லைவ் ஸ்ட்ரீமர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா, அதாவது ஒயர்டு டிவைஸ் இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக வைஃபைல கனெக்ட் பண்ணி எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் 5 GHz ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, 2.4 GHz உங்களுக்கு நெட்ஒர்க் ட்ராப் வரும், ஆனால் 5 GHz ட்ராப்பே வராது. உங்களுக்கு நெட்ஒர்க் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இதே கேம் விளையாடுங்க, ஆன்லைன் கேம் விளையாடுறீங்க அந்த மாதிரியே தான் இருந்தால் 5 GHz நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்னோட ரீசெண்டான வீடியோஸில் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, 5 GHz ரவுட்டர் நீங்கள் ரெண்டு ரவுட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்துட்டு பிஎஸ்என்எல் கொடுத்த அந்த ஸ்டாக் ரவுட்டர்லேருந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து இன்புட்டு பிஎஸ்என்எல் கொடுக்குறது ஜி ஃபோன் ஓஎன்டி ரவுட்டர்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்புட்டு. ஸோ அது வந்து நம்ம இந்த ரவுட்டரில் அது இருக்காது, டைரெக்டாக இன்புட் கொடுக்க முடியாது, இந்த ரவுட்டரில் டைரெக்டாக இன்புட் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதிலேருந்து அவுட்புட் எடுத்திருக்கேன், அதாவது ஒயர்லெஸ்ஸில் தான் உங்களுக்கு ட்ராப் வரும், ஒயரில் ட்ராப்பே வராது. அதனால் பவர்ஃபுல்லாக நான் இதுலேருந்து எடுத்துனேன், எடுத்து இந்த ரவுட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரவுட்டரில் இன்புட் கனெக்ட் பண்ணியிருப்பேன், இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இன்புட் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து என் கம்ப்யூட்டருக்கு அவுட்புட் எடுத்து என் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துருக்கேன் நான். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ரவுட்டர் இருக்க பவர் எடுத்து இந்த ரவுட்டருக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்து இந்த ரவுட்டரில் நான் வந்துட்டு 2.5 GHz வந்து ஸ்பீடு டெஸ்ட் பண்ணுறேன், பக்காவாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ட்ராப்பே இல்லை, 20 ms பிங்கெல்லாம் பக்காவாக இருக்குது, 20 கீழே தான் பிங்க் இருக்குது. அப்புறம் அந்த மில்லி செகண்ட்ஸ் அப்லோடு மில்லி செகண்ட்ஸ் டவுன்லோட் மில்லி செகண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த லேட்டன்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பேஜ்லேயே கிளியராக காட்டுவாங்க, அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதை இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வைஃபைல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுட்டர் வாங்கி பவரை நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிட்டு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அதோடய ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துடலாம். அதான் நான் சொன்னேன், 5 GHz ரவுட்டர் நீங்கள் பார்த்தீங்களா, ஃப்ரீக்குவென்சி 5 GHz இருக்கா, அந்த ரவுட்டரில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நம்ம குரோம் போய் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள், அதில் fast.com அதில் தான் நான் சர்ச் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 GHz ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னோட பிளான் வந்து 100 MBPS பிளான், அதை முதல்லயே சொல்லிடுறேன் நான். இப்போ அந்த லேட்டன்சி பார்த்துக்கோங்க, அன்லோடட் லோடட் லேட்டன்சி பார்த்துக்கோங்க, 10க்கு கீழே தான் இருக்குது. இப்போ இதில் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், 5 GHz. இப்போ நான் அப்படியே வந்துட்டு 2.4 GHz ரவுட் இது ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ எம்எஸ் எவ்வளோ லேட்டன்சி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.4 GHz நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஸ்பீடு டெஸ்ட் நம்ம அதுவும் பார்த்துடலாம். நம்ம இந்த பேஜில் ஜஸ்ட் வந்துட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் ரன் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், 2.4 5 GHz லோடட் லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 95 ms, அன்லோடட் வந்து 6 ms. அது ஓகே, அதுவும் இல்லாமல் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, 2.4 GHz பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 5 GHz பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வந்து அதோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணப்போ காமிச்சப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்,
அந்த லோடர் லேட்டன்சி அண்டு அன்லோடர் லேட்டன்சி அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிலே வரும். அது வந்து 10 கீழெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலேவே வராது. மேக்ஸிமம் 5G Hz வந்துட்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு டிலேவே இருந்ததே இல்லை. டவுன்லோட் ஆகட்டும் அப்லோட் ஆகட்டும் கேமிங் எதுக்குமே டிலேவே இருந்ததில்லை. அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணி இந்த ரவுட்டர் வாங்கினேன். ஸ்பெசிஃபையாக இது என்ன ரவுட்டர்னு கேட்டிங்கன்னா டிபி லிங்கில் தான் நான் வாங்கினேன் 5G Hz ரவுட்டர். 5G Hz ரவுட்டர் நீங்கள் எது வாங்கினாலுமே நல்லா தான் இருக்கும். என்னன்னா அந்த ஒரு கிராஃப் இருக்குது 2.4 GHz பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைஃபை நெட்ஒர்க் வந்து அப்பப்போ ட்ராப் மேலே கீழே போயிட்டே இருக்கும். ஆனால் 5G Hz ரவுட்டரில் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போயிட்டுருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால தான் உங்களுக்கு ட்ராப்பே இருக்காது 5G Hz ரவுட்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஸ்பீட் டெஸ்டே பார்த்துருப்பீங்க, என்னோட 100 MBPS பிளான் BSNL ஃபைபரோட, அந்த 100 MBPS மேலேயே எனக்கு வைஃபைலேயே கிடைக்குது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணப்போ. ஸோ அதனால தான் நான் இந்த ரவுட்டர் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளமே இருந்தது இல்லை. பிங் ப்ராப்ளம், கேம் விளையாடும்போது பிங்கு, இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியெல்லாம் விளையாடுவாங்க அவங்கெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் இந்த ரவுட்டர் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் முடிஞ்சால் நான் பப்ஜி விளையாடுவேன், அதோட ஸ்பீட் டெஸ்ட்டும் முடிஞ்சால் பிங்கு டெஸ்ட்டும் வேணால் போடுறேன் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வீடியோவாக தான் போடணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.